ஆன்மீகமும் இறையருளும் பகுதி 13. கடவுளை வெளியில் உணர்வது மதம், உள்ளே அனுபவிப்பது ஆன்மீகம் என்ற பார்வையிலே இந்த பகுதி இடம்பெறுகின்றது. கடந்த கால பகுதிகளிலெல்லாம் படைப்பின் மேன்மைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். ஆவியான கடவுள் கட்டிடத்திலேயோ உருவங்களிலேயோ வாசம் பண்ணாதபடி கடவுள் தனது சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனுக்குள் அந்த தனது ஆவியை வைத்து படைத்தபடியால் கடவுள் தன்னுடைய ஆவியோடு உறவாட விரும்புகிறார். அல்லது அந்த கடவுளுடைய ஆவி நமது ஆத்துவாமோடு உறவாட விரும்புகிறது. அதுவே ஆன்மீகம், ஆவிக்குரிய வாழ்வை. அல்லது அதுதான் கடவுளுடைய படைப்பின் மேன்மை. அதுதான் உருவாக்கப்பட்ட அவருடைய உருவ அமைப்பாக இருக்கிறது. ஆத்மா அதை மறுக்க தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய மீறுதல்கள், மாம்சத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதனுடைய அடிமைத்தனத்தின் விளைவாக தனக்குள் இருக்கிற கடவுளை அந்த ஆத்மா மறுக்கிறது. இதனால் உருவாக்கப்பட்டவைகள்தான் மத நம்பிக்கைகள், அல்லது கடவுளை தேடும் புண்ணிய ஸ்தலங்களை தேடுகிற நம்பிக்கைகள். ஒரு கட்டத்திலே ஆத்மா முடிவெடுக்கிறது, இல்லை இன்னும் எனக்கு ஆத்ம ரட்சிப்பு இல்லை, திருப்தி இல்லை என்னும் போது இந்த ஆத்மாவுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்கிற ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே தோற்றுவிக்கப்படுகிறது. அதாவது பாவத்தை மேற்கொள்ள, கடவுளோடு உறவு வைத்துக்கொள்ள நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மீட்பு நமக்கு தேவை என்ற ஒரு நிலைமை வரும்போதுதான் அங்கே ஆத்ம ரட்சகர் வெளிப்படுகிறார். இந்த ஆத்ம ரட்சகராய் வெளிப்பட்டவரை நாங்கள் ஆத்ம ரட்சகராய் விசுவாசிக்கும் போது அவரே இந்த கடவுளுடைய ஆவி எங்களுக்குள் செயல்படவும், இந்த ஆத்மா மாம்சத்திலே ஜெயங்கொள்ளாதபடி, பாவத்திலே ஜெயங்கொள்ளாதபடி அவர்களை மேற்கொள்கிற வல்லமைகளையும் அதிகாரங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார் இந்த ஆத்மாவிலே. இந்த ஆத்ம ரட்சகர் தான் ஆண்டவர் இயேசு என்று நாங்கள் பார்த்தோம். காரணம், அவர் ஒருவரே உயிர்த்து எழுந்தவர். ஆகவே உயிர்த்தெழுந்தவராலே தான் இந்த உயிரை பாதுகாக்க முடியும். உயிர்த்தெழுந்தவராலே தான் இந்த ஆத்மாவை மறிக்காமல் பாதுகாக்க முடியும். இந்த உலகத்தில் அநேக ஆத்ம ரட்சகர்கள் தோன்றிக் கொண்டு இருந்தாலும் எல்லோருமே மனித வாழ்க்கையின்படி மரித்தவர்களும் சமாதியாக்கப்பட்டவர்களும் காணாமல் போனவர்களுமே. எனவே ஆத்ம ரட்சகர் இயேசுதான் மெய்யான ஆத்மீக விடுதலை நாயகன் அல்லது ஆத்ம ரட்சகர் என்றதை புரிந்து கொண்டு இந்த ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிறது. ஸோ இதிலே வெளியே கடவுளை தேடுவது என்றால் என்ன, அல்லது உணர்வதென்றால் என்ன, உள்ளே கடவுளை அனுபவிப்பதென்றால் என்ன, அல்லது உணர்வதென்றால் என்ன என்ற ஒரு சிறு பார்வையை நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். அதாவது வெளியே கடவுளை உணர்வது என்பது, உதாரணமாக கிறிஸ்தவர்களாயிருந்தால் ஆராதனை முறைகளிலே, அல்லது வேறு மார்க்கத்தராயிருந்தால் பஜனைகள் முறைமையாக, அல்லது இசைகள் மூலமாக நாங்கள் கடவுளை உணர்கிறோம் என்ற ஒரு அறிவு மனிதனுக்குள்ளே புகுத்தப்படுகிறது. அதாவது நீங்கள் கடவுள் தன்மை சார்ந்து தாண்டி வாழுகிற ஒரு மக்கள், சாதாரண ஒரு மக்கள் தங்களுடைய கொண்டாட்டங்கள் அல்லது தங்களுடைய பொழுதுபோக்கு நேரங்களிலே இசைக்கருவிகளை இசைத்து பாடல்களை பாடி அங்கே மகிழ்ந்து திருப்தியாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதைத்தான் ஆராதனை முறையாய் மாற்றி, அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை, ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களை இப்படித்தான் கடவுளை தேடுகிறது என்று சொல்லி அதுக்குரிய இசைகளை அமைத்து, பாடல்களை அமைத்து, ராகங்களை அமைத்து, பஜனைகளை உருவாக்கி ஆராதனைகளிலே கடவுளை தேடுகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வார்கள், வா இன்றைய ஆராதனையிலே தேவ பிரசன்னம் நிறைந்திருந்தது, இன்றைய ஆராதனையிலே நாங்கள் பரலோகத்தை அனுபவித்தோம், இன்றைய ஆராதனையிலே தெய்வீக பிரசன்னம் எங்களை நிறைத்து கொண்டது. இதுதான் வெளியிலே கடவுளை தேடுவது. இது மாம்சம் அங்கே ஒரு சந்தோஷத்தை இசையினாலே பஜனையினாலே அனுபவிக்கிறது. இதை அவர்கள் கடவுளுடைய பிரசன்னம் அல்லது தேவ வல்லமை என்ற ஒரு பெயரை அந்த மதவாதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள், அல்லது மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதையும் தாண்டி சில கிரியைகளை காண்பித்து இப்படியான புண்ணியங்களை செய்வீர்களா இருந்தால், அல்லது பணங்களை கொடுப்பீர்களா இருந்தால், உங்கள் பொருட்களை கொடுப்பீர்களா இருந்தால் நீங்கள் புண்ணியவான்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆன்மீகம் இருக்கிறது என்று சொல்லி மனிதனுடைய செயல்பாடுகளை அல்லது இப்படியான புண்ணிய காரியங்களை செய்யும்படியாய் தூண்டுகிறார்கள். ஒரு வேளையில் இப்படியான புண்ணியங்கள் நிமித்தம் சில ஏழைகளுடைய நன்மைகள் சந்திக்கப்படுவது மேன்மைப்படக்கூடிய காரியம்தான். ஆனால் இது கடவுள் நமக்குள் இருப்பதுக்குரிய அடையாளம் அல்ல, இது கடவுளை தேட வைக்கின்றது. ஆகவே பணம் படைத்தவன் சொல்லுவான், ஓ நான் கடவுளை கண்டுவிட்டேன், காரணம் என்ன, நான் அதிக புண்ணியங்கள் செய்கிறேன். அப்போ வாங்குகிற ஏழைக்கு விடுவில்லையா என்று நாங்கள் சிந்திக்க மறக்கிறோம்.
அப்படியல்ல, கடவுளுடைய திட்டம் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே ஒன்றுதான், குறைந்தவனுக்கும் நிறைவுள்ளவனுக்கும் ஒன்றுதான். அப்படியா இருந்தால் இது உள்ளே அனுபவிக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது. அந்த உள்ளே எப்படியே நாங்கள் அனுபவிக்கிறோம் என்றால், இந்த பஜனைகளிலே துதிகளிலே கடவுள் வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த மூட நம்பிக்கையை நாங்கள் மறந்து, அல்லது மத நம்பிக்கையை மத போதகத்தை நாங்கள் மறந்து, கடவுள் நமக்குள் இருப்பதினால் நாங்கள் கடவுளை துதிக்கிறோம் என்பதுதான் உள்ளுக்குள் உணர்வது அல்லது சரியான ஆன்மீகம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு தான தர்மங்களை செய்யும் போது அல்லது மற்றவர்களை நாங்கள் விசாரிக்கும் போது அன்பு செலுத்தும் போது கடவுளுடைய அன்பு ஏவப்பட்டவர்களாய், ஆன்மீக அன்பு ஏகப்பட்டவர்களாக, இது நான் செய்வதற்கு கடனாளியாக இருக்கிறேன், இதை செய்வதற்கு நான் பாத்திரனாக இருக்கிறேன் என்று உணர்ந்து செய்வது ஆன்மீகம். அதாவது இதை முடிவுரையாய் சொன்னால், நாங்கள் துதியையோ அல்லது ஒரு நன்மையோ செய்தால் எங்களை கடவுள் நேசிப்பார், எங்களை பார்ப்பார், எங்களை காப்பார் என்று சொல்லி நாங்கள் செய்வோமாயிருந்தால் அது மதம் அல்லது மத வழிபாடு. எங்களுக்குள் கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு, இதை நான் செய்கிறதுக்கு பாத்திரனாக இருக்கிறேன், இதை நான் செய்கிறது என் மேல் உள்ள கடமை, கடவுளை துதிப்பது ஆராதிப்பது என்னுடைய அனுபவம் உணர்வுகள் என்று சொல்லுவோமாயிருந்தால் அது நாங்கள் உள்ளுக்குள்ளே கடவுளை அனுமதிக்கிறோம், அல்லது இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அங்கே நாங்கள் நிற்கிறோம் என்று புலனாகின்றது. பைபிளிலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், எபிரேயர் 8:10, மதங்களை விட்டு ஒரு மனிதன் வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஒருவன் ஒரு காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது இன்னொரு வார்த்தை ஆரம்பமாகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பொதுவாக இலகுவாய் விளங்குவதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இரண்டு பிரயாண வாகனம் இருக்கிறது. நாங்கள் ரெண்டு பிரயாண வாகனத்திலையும் ஏறி இருந்து பிரயாணம் பண்ண முடியாது. ஏதோ ஒன்றுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு இன்னொரு வாகனத்திலே நாங்கள் ஏற வேண்டும். அந்த வாகனத்துக்குரிய இலக்கை நாங்கள் பிரயாணம் பண்ண முடியும். இது ஒரு சாதாரணமாக நாங்கள் வாழ்க்கை முறையிலே சிந்திக்க வேண்டியவைகள். இயற்கைகள், இயற்கையிலே நிறைய காரியங்களை இந்த ஆன்மீகத்துக்காகவே கடவுள் படைத்திருக்கிறார். எறும்பில் இருந்து அது ஜானையாக இருக்கட்டும், அதைவிட எந்த பெரிய வல்லமையான மிருகங்களாக இருக்கட்டும் அல்லது சக்திகளாக இருக்கட்டும், சிறுமையான காரியமோ அல்லது பெருமையான காரியமோ, இயற்கைகளோ, எல்லாவற்றையுமே ஆண்டவர் இந்த ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்வதற்காக கற்பிக்கப்பட்டவைகளாக இருந்தால் இந்த ஆத்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இந்த ஆத்மா எவ்வளவு வல்லமை வாய்ந்தது, எவ்வளவு முக்கியமானதென்றே நாங்கள் யோசித்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு மெய்ப்பாதுகாவலன் ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு அதி உயர்ந்தவராக இருந்தால், மிகவும் உலகத்திலே மிக வேண்டியவராக இருந்தால், அவருக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்புகளை நீங்கள் கவனிக்க முடியும். மிக அதி உயர் பாதுகாப்புகளை கொடுப்பார்கள். காரணம், அந்த மனிதன் உலகத்துக்கு மிக முக்கியமானவர், வேண்டப்பட்டவர் என்ற ஒரு கருத்து படுகிறது. அதை விட யோசித்து பாருங்கள், கடவுளுடைய ஆவியே ஒரு ஆத்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா இருந்தால் இந்த ஆத்மாவுடைய வலிமை, சக்தி, வல்லமை, அதனுடைய நித்திய வாழ்வின் பெருமதி எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி இந்த வார்த்தை எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியம், கடவுள் தன்னுடைய பிரமாணங்களை எங்களுக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். கடவுள் தன்னுடைய தீர்மானங்களை, திட்டங்களை எங்களுக்குள்ளே தான் நிறுவித்திருக்கிறார். அது எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போது நாங்கள் அது மாற்றப்படுகிறோமாயிருந்தால் நாங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும் மதத்துக்கு, அல்லது கடவுளை வழிபடுவதனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும், கடவுளை நீங்கள் தேடுவதனால் இந்த உலக வாழ்க்கை செழிப்போங்கும் என்று சொல்லி இந்த காரியங்களுக்காக நீங்கள் கடவுளை தேடுவீர்களா இருந்தால் நீங்கள் இன்னும் மதத்திலே நிலைத்து நிற்கிறீர்கள். நீங்கள் இன்னும் மனிதனுடைய அறிவுக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். விட்டு போகிற இந்த உலகத்தை நம்பியிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு கடவுள் தேவை இல்லை என்ற ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்கும்போது தான் கடவுள் ஏன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பும். இந்த உலக வாழ்க்கையிலே எல்லோரும் வாழுகிறார்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுளை பல கோணங்களிலே உருவாக்கி மதங்களாய் கும்பிடுகிறவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். சிறப்பானவர்களும் இருக்கிறார்கள், செழிப்பானவர்களும் இருக்கிறார்கள், வறுமையானவர்களும் இருக்கிறார்கள் என்றதை நீங்கள் அறிவுபூர்வமாய் சிந்தித்து, இந்த பூமியிலே ஒரு மனிதன் வாழ்ந்து முடிப்பதற்கு கடவுள் தேவையில்லை, அவசியமில்லை என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த வசை விட்டு நீங்கள் இறங்குவீர்களாக இருந்தால்,
அடுத்த வாகனத்தில் நீங்கள் ஏறுவீர்களாக இருந்தால் தான் உங்களுடைய பிரயாணம் ஆரம்பமாகும். ஆகவே இந்த உலகத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வைத்தால்தான் கடவுள் ஏன் நமக்கு தேவை என்ற அறிவு நமக்குள்ளே தேடல் நமக்குள்ளே ஆரம்பமாகிறது. அப்போதுதான் இந்த அழிவில்லாத ஆத்மாவை எங்களால் உணர முடியும். அப்போது தான் கடவுளுடைய வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறதை உணர முடியும். அப்போது தான் எங்களுக்குள்ளே ரெண்டு போதகம் இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். இந்த ஆன்மீக வாழ்க்கையை அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களாலே ஆரம்பிக்க முடியும். அப்பொழுது இந்த கடவுளுடைய ஆவி கற்றுத்தருவார், காணாதவைகளை விசுவாசிக்க கற்றுத்தருவார், கடவுள் எங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வை கற்றுத்தருவார், அவர் எங்களை போதிக்கிற அனுபவங்களை கற்றுத்தருவார், அவரோடு நாங்கள் பேசுகிற அனுபவங்களை கற்றுத்தருவார். எதற்காக? நித்தியமாய் வாழப்போகிற அந்த நிரந்தர வாழ்க்கையின் நம்பிக்கை ஒரே ஒரு வாசலுக்களாலே தான் போக முடியும். அதுதான் விசுவாசம் என்கிற வாசல். இந்த விசுவாசம் என்பது இந்த உலகத்தில் காணுகிற வாழ்க்கையை அடிப்படையாய் வைத்து அல்ல, காணாதவைகளை அடிப்படையாய் கொண்டுள்ளது. அவை காணாததை நம்புவது என்றது லேசான காரியம் அல்ல. இதை கற்றுத்தரத்தான் கடவுள் நமக்குள்ளே விரும்புகிறார். இந்த பதிவின் முடிவாக அருமையானவர்களே, ஒரு ஊழலிலே உங்களுக்குள்ளே கடவுளை உணர்கிற சக்தி, கிருபை, வல்லமை உங்களுக்குள்ளே இல்லாதிருந்தால் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மனம் திரும்புதலுக்கு தான் ஒரு காரியம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். படைத்தவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய வழிமுறை கூடாகவே தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். மனிதன் தனக்குள்ளே ஒரு சக்தியை வைத்துவிட்டு, தனக்குள்ளே ஒரு வடிவமைப்புகளை வைத்து கொண்டு, தனக்குள்ளே ஒரு நிறைவு மாம்சத்தின் நிறைவுகளை வைத்து கொண்டு கடவுளை தேடினால் அதனாலே கடவுளை ஒருபோதும் ஒரு நாளும் கண்டுகொள்ள முடியாது. காரணம், இதுவரைக்கும் கடவுளை கண்டவர்கள் யாரும் இல்லை என்றதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். கடவுளை கண்டோம், தரிசித்து வந்தோம் என்று கதைகளை விட்டு மதங்களை வளர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே கடவுளை யாரும் கண்டவர்கள் இல்லை. அவரை காணவும் முடியாது. காரணம், கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு ரூபம் இல்லை. அவருக்கு ஒரு ரூபம் தேவையே என்றால் அந்த ரூபமாக என்னுடைய சரீரத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் தான் அவர் வடிவமைத்திருக்கிறார். இதுக்குள்ளே அவர் தன்னுடைய ஆவியாய் இருந்து செயல்பட விரும்புகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இப்படியான ஜெபங்களை, இப்படியான விசுவாசத்தில் குறைவுபட்டிருந்தால் இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறதே மேன்மையான காரியம். இதை நம்ப முடியவில்லை, கடவுள் எனக்குள்ளே இருக்கிறதை நான் நம்ப முடியவில்லை, கடவுளுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறதை நான் நம்ப முடியவில்லை, நான் இவ்வளவு பாவியாக இருக்கிறேன், இவ்வளவு குறைவுபட்டவனாக இருக்கிறேன் என்று உங்களுடைய குற்ற உணர்வுகளும் உங்களுடைய குறைவுகளும் சத்தியத்தை ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது. எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய குற்ற உணர்வுகளும் கடவுளுடைய சக்தி எங்களுக்கு செயல்படாமல் இருக்க தடை பண்ணுமே தவிர, அது எங்களுடைய அவிசுவாசம் மாறி இந்த அவிசுவாசம் எங்களுக்குள்ளே கடவுளுடைய ஆவியை கட்டுப்படுத்துகிறதே தவிர சத்தியத்தை மாற்ற முடியாது, படைப்பை மாற்ற முடியாது. அதனால தான் நீங்கள் இன்றைக்கு மனிதனுக்கு பின்னால் ஓடுவதை முதலாவது நிறுத்துங்கள். ஆராதனையில், பஜனையிலேயே கடவுளுடைய பிரசன்னம் ரங்குகிறது, தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படுகிறது என்று போலியான வல்லமைகளுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். எப்படி கடவுளுடைய சக்தி இருக்கிறதோ அதே மாதிரி தீய சக்தி ஒன்று இருக்கிறது. அதை கடவுளே அனுமதித்திருக்கிறார். காரணம், இந்த ஆத்மா அதையும் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கையோடு. இந்த தீய சக்தியின் தந்திரங்களை வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனும் வல்லமையும் இந்த ஆத்மாவுக்கு இருக்குது என்ற நம்பிக்கையிலே தான் கடவுள் அந்த சக்தியை அனுமதித்திருக்கிறார். ஆகவே மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஆராதனைகள், பஜனைகள் மத்தியிலே தேவ பிரசன்னம் இறங்குகிறது, அங்கேதான் கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம் என்றால் நீங்கள் அந்த ஆவிகளுக்கு அடிமைப்பட்டவர்கள். தேவ பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது, கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது, அதனால் நான் கடவுளை துதிக்கிறேன், அதனால் நான் நற்கிரியைகளை செய்கிறேன் என்ற உணர்வுகளும் ஆளிகைகளும் உங்களுக்குள் இருக்குமாயிருந்தால் நீங்கள் ஆன்மீக பயணத்தில் பிரயாணித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வெளியேறப்பெற்ற ஆத்மாவை அழித்து போடாமல், இந்த வெளியேறப்பெற்ற ஆத்மாவை இழந்து போகாமல், அதை பாதுகாக்கிறவரும் பலம் கொடுக்கிறவரும் தைரியம் கொடுக்கிறவரும் உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசலங்களையும் படைத்த தெய்வம் ஒரு மனிதனை குறைவுள்ளவனாய் படைக்கவில்லை. ஆகவே அந்த படைப்புக்குள் மீண்டும் சொல்கிறேன், கடவுள் வாழுகிறார். இந்த ஆன்மீக பிரயாணம் பண்ணாதவர்கள் அதில் ஆசைப்படுங்கள், மனம் திரும்புங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆன்மீகத்தை விசுவாசித்து ஆத்ம இரட்சகரை உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அவருடைய வேலை உங்களுக்குள்ளே ஆரம்பமாகிறது. அவர் தூர இருந்தோ எங்கே இருந்தோ வரவேண்டியவர் அல்ல. அவர் ஏற்கனவே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் என்பதுதான் இந்த சத்தியம்.
இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம். CCM சிலுவையில் மலர்ந்த ஆத்ம ரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி.